இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக நீளமான நதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நைல் நதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ அந்த நைல் நதியோட நீளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 6853 கிலோமீட்டர் நீளம் இது. இதில் நொடிக்கு சராசரியாக பார்த்தோன்னா 31 லட்சம் லிட்டர் தண்ணி இதுலேருந்து போகுது. இந்த நைல் நதிக்கு பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெண்டு நதிகள் சொல்லலாம். ஒன்று வந்து ஒயிட் நைல்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ப்ளூ நைல்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு நதியுமே வர்ற இடம் வந்துட்டு ஏரியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி வருது. இந்த ஒயிட் நைல் வந்துட்டு மத்திய ஆப்பிரிக்கா பகுதியில் இருக்கிற பெரிய ஏரி பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய விக்டோரியா ஏரியிலேருந்துட்டு அது ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ளூ நைல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியாவில் இருக்கிற தனா அப்படிங்கிற ஏரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகத்திலேயே பெரிய ஏரி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த விக்டோரியா ஏரியா தான் சொல்லணும். இந்த ஒயிட் நைல் அண்டு ப்ளூ நைல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கடலில் கலக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த ஒயிட் நைல் வந்துட்டு கிட்டத்தட்ட 4.5 மாதத்துக்கு மேலே ஆகுமா, இந்த ப்ளூ நைல் வந்துட்டு கடலில் கலக்கிறதுக்கு 114 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒயிட் நைல் அண்டு ப்ளூ நைல் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் ஒன்றா சேர்ற இடம், அதாவது ஒன்றா கலக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சூடானோட தலைநகராக இருக்கிற கர்த்தூம் அப்படிங்கிற இடத்துல தான் இது ரெண்டும் ஒன்று சேருது. இது சூடானில் கலந்த பிறகு இது எகிப்து வரைக்கும் ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களா. அதில் வந்து பெரும்பாலான இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சகாரா பாலைவனத்தின் வழியாக தான் இது கடந்து செல்லுது. இந்த நைல் நதி கிட்டத்தட்ட 11 நாடுகள் வழியாக கடந்து செல்லுது. அதனாலேயே இதை சர்வதேச ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நைல் நதியில் ஒரு கப்பல் விட்டுருக்காங்க. அந்த கப்பலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைல் க்ரூஸ். இந்த நைல் நதி பார்த்தீங்கன்னா தெற்குலேருந்து வடக்கு நோக்கி பாயக்கூடிய ஒரு ஆறு. இந்த நைல் நதி மூலமாக பயன்பெறக்கூடிய அந்த நிலப்பரப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32,54,555 சதுர கிலோமீட்டர். இது ஆப்பிரிக்கா கண்டத்தோட மொத்த பரப்பளவில் 10% ஆகும். இந்த நைல் நதி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கடலில் கலக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா ரொம்ப பெருசுங்க. அதாவது எகிப்தோட தலைநகராக இருக்கிற செய்ரோவிலேருந்து இது ஆரம்பிச்சிருது, மத்திய தரைக்கடல் பகுதி வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீளுது. அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிழக்கு மேற்கில் மட்டும் பார்த்தோன்னா 240 கிலோமீட்டர், வடக்கு தெற்காக பார்த்தோன்னா 160 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த நிலப்பரப்பை வந்து ஆக்கிரமிச்சு தான் இந்த நைல் ரிவர் வந்துட்டு கடலில் போய் கலக்குது. மத்திய தரைக்கடல் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு பகுதி தாங்க இந்த மத்திய தரைக்கடல் பகுதி. இதுக்கு வந்து நன்னில கடல் இன்னொரு பேர் இருக்குது, அதாவது மெடிட்டேரியன் சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடல் பகுதி வந்து கிட்டத்தட்ட 4 பக்கமும் நிலங்களாலேயே சூழப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்லாண்டிக் ஓஷனுக்கும் இந்த மெடிட்டேரியன் சீக்கும் இடையில் இருக்கிற அந்த கேப்பு அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 14 கிலோமீட்டர் மட்டும்தான். இந்த 16 கிலோமீட்டர் அந்த நீர் ரெண்டுக்கும் ஒன்றா சேர்க்குற அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டு ஜிப்ரால்டர் நீர் இணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மெடிட்டேரியன் சீ இருக்குது பார்த்தீங்களா, அதோடய ஓரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற நாடுகளோட எண்ணிக்கை மட்டுமே 22 நாடுகள் இருக்குது. இந்த மெடிட்டேரியன் சீ இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆழம் சராசரியாக பார்த்தோன்னா 1500 மீட்டர் மட்டும்தான். அதே இடத்துல அயோனியன் கடல் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்குது, அதில் கலுப்சோ டீப் அப்படிங்கிற இடத்துல மட்டும் 5,267 மீட்டர் ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம உலகத்தின் மிக நீளமான நதி அப்படின்னு சொல்லக்கூடிய நைல் ரிவரை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதே போல் ஒரு நல்ல செக்மெண்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.